முன்னாடியும் நடக்கும். உங்க தலையில இந்த தர்மத்துக்கு நீங்க உபகாரம் பண்ணி ஆகணும்னு பகவான் எழுதி இருந்தால் நீங்க தப்பிச்சுக்கவே முடியும். குருநாதன் விருப்பம் இருந்தாதான் உங்களுடைய காணிக்க அங்க போய் சேருனே தவிர ஏதோ கையில சிவரம் இருக்கு குத்துடனா முடியாது. இல்ல நான் வந்து உங்கள்கிட்ட சென்றைய சம்பாதிக்கிறவங்களோட எண்ணத்தோட வந்தா என் தலையில எழுதினா அதுவும் நடக்காது. ரொம்ப பேர் குடும்பம் பெரிய பெரிய கோடிக்கு வந்து காலைல விழுவோம், அதை வந்து பாருங்க லட்சக்கணக்காக வைப்பான். பாரு என்னடா அது என் சுவாமி என்ன சொல்லிருக்கா தெரியுமா, பணம் வைப்பான் ஜாதிரியாருன்னு. அத்தனை பேரும் உன் கால் அடியில வந்து பாவம் மூட்டையே அவுப்பான். எடுத்து உள்ள வச்சுக்காத, கொண்டு போய் சேர்த்துல கொட்டு இல்லைன்னா சோத்துல கொட்டு, புரியல. அவன் கீழே இருக்கிற பணத்தை கொண்டு உள்ள வச்சுக்காதே, அதை கொண்டு போய் எனக்கு கட்டணங்களா கட்டி போட்டுடும். இல்லை சோத்தை விடுச்சு அகதானம் பண்ணிவிடு, உள்ள எடுத்துட்டு போகாதே. அதனால யாராவது காணிக்கன்னு கொண்டு வந்தா ஒப்பனா சத்தியமா பயப்படுறேன். நான் உத்தியோகம் பண்ணியிருந்த காலத்துல 56 கடைசியா நான் ரிசைன் பண்ணியிருந்தேன். 14,000 ரூபா அப்ப சம்பளம் எனக்கு. என்னுடைய போர்ஷனுக்கு மட்டும் 48,00,000 ரூபா வந்தது. பார்த்தி சம்பளம் தூக்கி இறங்கி அந்த தர்மத்துக்கு காட்டாய் கட்டி போக முன்னாடி உட்காந்துருக்கேன். காலேஜில் எவ்வளவு தூரம் படிக்கணும் அத்தனையும் படிச்சு முடிச்சுட்டேன். ஆட்சங்கள் படிக்கிற ஆட்சி அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கிற சிஸ்டலி என்ற இடத்துக்கு போய் டிஎஸ் ராவல் என்ன ட்ரெயின் பண்ணியிருந்தேன். The first pilot who brought the caravel flight from California to India, that is Guruji. முதல் கேரவல நான் தான் ஓட்டி கொண்டு வந்தேன். இவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம், அவ்வளவும் அசத்தியம் என்று தெரிந்து கொண்டுதான் இன்னைக்கு துறவியாக உங்கள் உட்காந்துருக்கேன். அதனால உங்க காசுக்கோ உங்க பணத்துக்கோ நான் வந்திருக்கேன் மட்டும் தயவு செய்து தப்பு கணக்கு போட்டுறதுக்கும். நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன், ஆட்சிமத்துல பள்ளம் தோண்டி வச்சுட்டு தான் இங்க வந்தேன். அதை நீங்க பண்ண மாட்டே பயம் போன வழி இதுதான் போய பள்ளம் தோண்டி ஒரு தொலைச்சி மடம் கட்டி கண்ணனு கான்பிடன்ஸ் தான் உங்க குருஜி இறங்குற இடம். அப்ப ஹிஸ்டாலையும் கூப்பிட்டு சொன்னேன், சில பொட்டின எங்கேயா கேட்டேன்னா வேற எங்கேயா நான் பண்றேன்னுதான் என்ன பற்றி இப்பவே தோண்டி வச்சிருக்கேன். எனக்கு தேசி தெரியுண்டா அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதனால இந்த சரீரத்தை விட்டு புறப்படுவதற்கு முன்னாலே இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு எடுத்து சொல்லணுமோ சொல்லுவோம். இங்க ஒரு 1,000 பேர் வந்திருக்கேன், இந்த 1,000 பேர்ல ஒரு 2 பேர் நான் சொல்ற வார்த்தையை கேட்டு மேலே கொண்டு இந்த தடவை என்னுடைய பயணம் வெற்றி. ஒருவரும் அல்ல தோல்வி, ஆனால் எனக்கு தோல்வி ஏற்கனவே இல்லை என்று வரை குருக்கப்பையோ. நீங்கள்லாம் கேமமா இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு உடம்புல வியாதிகள் கட்டிட்டு இருக்கேன்னா சத்தியமா நம்ம ஜனங்கள் பேர்ல உள்ள பிரியம் எனக்கு நம்ம சனாதன தர்மம் இருக்கு. அதுதான் பிரஜா பரிபாலம் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சுகமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சமயம் நம்முடைய சமயம் இரண்டு சமயம்.